Lord, we will not. And we will not. In the Guru Dinathil, here is the young man with the name. Nam Sindhi Kelpur. Kadam Arindu Kod. Kadam Arindu Kod. Tattva Maha. கடல் அறிந்து கொள் தத்துவமாக. அப்போ தத்துவமாக அதுதான் இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் இல்லையா? உயிர் நிலைகள் எல்லாமே ஒரு தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அறிந்துக்குரிய தத்துவம், அதுதான் அதனுடைய தனி அடையாளம். அந்த தத்துவத்தை அது என்ன பண்ணும், அடையணும். தத்துவம் இருக்கும், தனக்குன்னு ஒரு தத்துவம். ஆனால் அந்த தத்துவம் என்னன்னு தெரியாமல் இருப்பாங்க. தத்துவம் மீன்ஸ் தத்துனா அது நீங்களாம் சொல்லுவாங்க, நீ அதுவாகிற நீ அப்படியே சேர்றதுங்களாம். பட் இங்கே நம்ம தத்துவம்னு சொல்லக்கூடியது நீங்கள் என்னவாக இருந்தீங்களோ அதை அடையிருக்கலாம். உங்கள் தத்துவம் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு தத்துவம் உண்டு இல்லையா? சிலவங்க வாய் தத்துவமாக இருப்பாங்க, சிலவங்க அப்படின் தத்துவம் இருப்பாங்க இல்லை? அப்போ அந்த தத்துவத்தை தெரியணும். தத்துவத்தை தெரிஞ்சால் தான் அதனுடைய பராமல்களை நம்ம அடைய முடியும். இப்போ தத்துவம் மாறி போயிட்டு இருந்ததுன்னு சொன்னால், இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தத்துவம் தெரியலைங்கிறதுக்கு கார் டயர் இருக்குது இல்லை, சைக்கிள் ட்யூப் இருக்குது, ஏர் அடைச்சா அது போகும், தண்ணி அடைச்சா அது வேலை கிடைக்குமா? நெருப்பு வச்சா எல்லாம் மஞ்ச போதுன்னு தானே, ஏன் மண்ணை போட்டா என்ன போகாதா அப்படின்னு சொல்லி டயர் நிறைய ஃபுல்லா இதுவும் எப்படி இருக்கும்? ஃபுல்லா நீங்க மண்ணை போட்டீங்கன்னா மண்ணை போட்டு உருட்டுவாங்க பசங்க, ஃபுல் மண் அடைச்சி டைட் பண்ணிட்டு கட்டிட்டு போவான். ஆனால் எப்படி இருக்கும்னு எழுதியும் அந்த ஏர்னுடைய தன்மை வர்றது இல்லையா? ஒவ்வொரு தத்துவத்திற்கு அதனுடைய தனி தகுதி இருக்கு. அதான் அந்த தத்துவத்தை நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லை. மண் தத்துவம், நீர் தத்துவம், அக்னி தத்துவம், வாயு தத்துவம், ஆகாய தத்துவம். அப்போ அந்தந்த தத்துவத்தினுடைய குணங்கள் இருக்கும், வாழ்வியல் அமைப்பு இருக்கும், கிடைக்கக்கூடிய பராபலங்கள் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கும் பொதுவாக வேலையில் பார்த்தீங்கன்னா, அவன் கிளர்க்குன்னா அதுக்கு ஒரு பேமெண்ட் வச்சுருப்பாங்க, அதான் இருக்கும். அதுக்கு மேலே அவன் ஏற முடியாது. அதே வந்து ஒரு மேனேஜர்னு வச்சுங்களேன், மேனேஜருடைய பேமெண்ட் வேறு சம்பளம் இல்லையா? கிளர்க்கு மாதம் ஒரு பத்தாயிரத்துக்குள்ளே வாங்கிட்டுனான்னா மேனேஜர் 30,000 வரும். அவர் ஆனால் ரெண்டு பேரும் படிச்சிருக்கிறது ஒன்றா தான் இருக்கலாம். இவனும் எம்ஏ முடிச்சிருப்பான், அவனும் எம்ஏ முடிச்சிருப்பான் இல்லையா? சில பேங்க்குகளில் பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு சர்வீஸில் வந்து மேனேஜரை உட்காந்துட்டுருப்பார். இவன் புதுசாக சேர்ந்தவன் பார்த்தீங்கன்னா பிஜிலாம் முடிச்சுட்டு உட்காந்துருப்பான். நான் நிறைய படிச்சிருக்கேன், எனக்கு நீ எந்த தத்துவத்தில் இருக்க, என்ன போஸ்டில் இருக்க, விச் இஸ் யுவர் போஸ்ட், அந்த நிலைக்குள்ள பலன் தான் கிடைக்கும். நம்ம அதிலிருந்து தாவி போக முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் உலக வழக்கு எல்லாம் வாங்க. அப்போ அவரவர்களுக்கு என்ன இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. அந்த தத்துவத்திற்குள் வாழ்கின்ற பொழுது இல்லை, அந்த தத்துவத்தை உணர்ந்து விட்டால் உணர்ந்தாலே போதும். முதல்ல உணர்றது தான் கஷ்டம். இப்போ செல்வன் சொல்லுவாங்கல்ல, நான் வந்து மாவு விற்க போனேன் காற்றா அடிக்குது, உப்பு விற்க போனேன் மழை அடிக்குதுமா. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல தொழில் பார்ப்பாங்க இல்லையா? அந்த தொழில் இந்த தொழில் போனோம், ஏன் போனோம் சொன்னியா? அதெல்லாம் விட்டாச்சு சார். இப்போ இப்போ ஒன்று ஓடி இருக்கு, இது என்னைக்கு மாறப்போகுதுன்னு தெரியாது இல்லையா? ஏகப்பட்ட தொழில் தாண்டி வந்திருப்பாங்க. பாவம் பரிதாபம் உழைப்பு இருக்கிறது, சோம்பேறித்தனம் கிடையாது.
உழைக்க தயார். ஆனா ஒரு தொழிலையும் ஒன்னா என்ன பண்ண முடியல, உட்கார முடியலையே. எந்த தொழில் தான் நான் செய்யறோம் சார், நீ செய்வப்பா. இவன் போய் வேற ஒரு தொழில போய் நிக்கிறான்னு வைங்களேன், கொஞ்ச நாள் இந்த பாதுல வருமானம் வர்றது. சில நேரங்களில் இவருடைய அபரிமிதமான மூளையை பார்த்துட்டா முதலாளி நினைப்பார், இன்னும் ஒன்று வச்சுருந்தோம்னா அவன் வந்துட்டு நம்மளை வேலை தான். வேணும் பேசக்கூடிய பேச்சு ஆளுகளை கவர் பண்ணது தான் இருக்கும். அந்த முதலாளிக்கு அவன் நல்ல திறமை உள்ளவனெல்லாம் இங்கே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டான், அவன் சுதாகரிச்சுக்குவான். இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு ஆபத்தா போகணும்னு சொல்லிட்டு நண்பான் நல்லா தானே அவங்க எத்தனை கிளைண்ட்டை பிடிச்சி கொடுத்தேன், பேசுனேன், எடுத்தேன், இதாங்க நான் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்படி நான் அஞ்சு பேர் சேர்ந்தான்னா அஞ்சு பேர் இவனை சப்போர்ட் பண்ணிடுவானுங்க. ஏன்னா ஒருத்தர் இவனை போடணும்னு சொன்னான்னு வச்சுங்களேன், நல்ல பைசா கரெக்டாக வேலை பார்க்குறான். நான் சொல்லும்போது இவருக்கு ஏன்னா இவர் நிலை வேறு, இவர் தத்துவப்படி வந்து உட்கார்ந்துட்டாரு, திறமைப்படி வரல. நீங்கள் நிறைய பேர் மோதிட்டு போய் என்கிட்ட எவ்வளோ திறமை இருக்குது, திறமை குப்பையில் தான், திறமைய குப்பையில் தான், திறமையில ஒன்றும் பயன்படாது. உங்களுடைய தத்துவம் அப்போ அந்த தத்துவம் எப்படி வந்து நம்மகிட்ட ஒட்டுது அப்படின்னு சொன்னால், இதற்கு முன்னாடி பிறவிகளில் நாம் செய்த பராபலங்களுக்கு தக்கவார், அதாவது அறிவு நிலைன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு தக்கவார் உங்களுக்கு மூளை வேலை செய்யும். மூளை வேலை செய்கிற பொழுது அதுக்கு தக்கவார் உள்ள நிலைகளை உங்களுக்கு அனுபவிக்கிறதுக்கு கொடுக்கும். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா. ஜென்மங்கிறது வந்து நம்ம கண்பார்வையில் இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தெரிகிறது, ஆனால் ஒரு ஜென்மம் இல்லையே, எவ்வளோ ஜென்மம் கணக்கே இட முடியாது, சுற்றிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம சாதாரணமாக நீங்களே யோசிச்சு பாருங்கள், கடற்கரையில் நின்றுட்டு கடலில் என்ன இருக்கும், மீன் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறோம், அவ்வளோதானே சொல்லுவோம். கடலில் என்ன இருக்குது, மீன் இருக்கு, சில நேரம் தெரிஞ்சுக்கலாம்மா. நான் என்ன மாதிரி மீன்லாம் இருக்குது, ஏகப்பட்ட மீன் இருக்கும், வெரைட்டி வெரைட்டியாக இருக்கும், எண்ணிக்கையின் கூட அடங்காது, அடங்குமா, வாய்ப்பே கிடையாது. பார்க்க 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 போயிட்டு இருக்கும் சாதாரண, அது போகிற அதுக்குள்ள சங்கு அது இது என்ன கலக்கல மீன்கள்லாம் அவங்களுக்கு பெரிய பெரிய மீன் இல்லையா, இந்த மீன் அந்த மீனை சாப்பிடும், அதுக்குள்ளேயே அது வாழ்ந்துட்டு இருக்கோம். அந்த கடலினுடைய உயிர் ராசிகளை கணக்கு மனசனோட கூடுது, மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய மனிதனுடைய உயிர் ராசிகளை விட கடலில் இருக்கக்கூடிய உயிர் ராசிகள் அதிகம் இல்லையா. அப்போ இந்த உயிர் ராசிகள்லாம் எப்படி வந்தது, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நமக்கு காலையில் முடிச்சா டீ குடிக்கணும், டிஃபன் செய்யணும், அப்புறம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் இல்லையா. நம்ம ஒரு ரோட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கோம், அதுதான் அந்த கோட்டை விட்டு தாண்டவும் மாட்டேங்கிறோம். வாழ்க்கையை பற்றி உணர்வுன்னு சொன்னால் நிறைய திங்க் பண்ணணும். இப்போ அதுக்கு தான் மகான்கள் இருக்காங்க, அறிஞர்கள் இருக்காங்க, பார்த்து பார்த்து அவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு வேண்டிய வழிமுறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க, நமக்கு ஈஸியாக போயிடும். எல்லாம் நம்ம ஆய்ந்து போகணும்னு சொன்னால் அதெல்லாம் வேலைக்காது இல்லை. இப்போ காடு இருக்குது, நானே ரோடு போட்டு கார் ஓட்டுவேன்னா நடக்குமா, அது அரசு ஊர்காரங்கள்லாம் முடிவு பண்ணி எடுத்து அது எவ்வளோ நாள் அதுக்கு இல்லையா. இப்போ நம்ம கார் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் அது அது எடுக்கணும், க்ளீன் நீட்டாக இருக்கும், அப்போ விருப்பங்களும் போயிடுவோம். சும்மா அப்படி காலையில் தான் வந்துட்டு இருந்தோம் செங்கல்பட்டு பக்கம் பாலமும் பிரச்சனை சொல்லிட்டு ஊரத்தி தான், அப்போவுமே நமக்கு பார்க்கணும் எவ்வளோ நேரம் ஆகுதியா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வந்து உடனே சீர் செய்து அதில் போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எல்லாம் நானே பார்த்துக்குவேன், நானே தெரிஞ்சுக்குவேன், வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது படைப்பு இருக்கக்கூடிய உயிரெல்லாம் பிரம்மாண்டமானது, நீங்கள் ஒரு ஜென்மாவில் அறியக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்போ ஓராயிரம் ஜென்மம் வேணும், தாண்டி 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 வருவோம். அப்போ அங்கே கொஞ்சம் இருக்கும், அங்கே கொஞ்சம் இருக்கும், அப்புறம் வரும்போது அது உங்கள் தத்துவத்தை சாமன் அவங்க சொல்லுவான், இவன் சொல்லுவான், இதை கேட்டு சேகரித்து சேகரித்து சேர்ந்த தேனீக்கள் எல்லாம் தேனை சேகரிக்கிற மாதிரி அடையக்கூடாது.
நமக்கு பார்க்கறது அப்படி புரிஞ்சிட்டோம்னா பாடல் நிறைய வந்துடுது. ஆனா அதை சேகரிக்கிறது நீங்க போய் ஒரு மலர் எடுத்து பாருங்க, தேன் தெரியுமா? தேனே இருக்காது. சிலவங்க வாயில் ஒன்று உறிஞ்சுவாங்க, வயசாக ஒரு சொல்ற மாதிரி ஒரு சொல் கூட இல்லை, பார்த்தா தெரியாது, வெறும் தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் எத்தனை வாட்டி அது கொண்டு போய் கொண்டு போய் சளைக்காம வச்சு 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 அப்படி நிரப்பிடுது இல்லையா? அதே மாதிரி இந்த உயர் நிலைகள் எல்லாம் பல பல ஜென்மங்களாக ஒவ்வொரு காலகட்டங்களில் இந்த அறிவை பெற்று 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 அவர்கள் என்ன ஆகுறாங்க, பக்குவமாகிறார்கள். அதான் நான் சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு அறிவு அறிந்து மானிடராய் கருத்தல் அறிந்துன்னு சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த மனித நிலைகளில் போவோம், மற்ற உயிர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, இப்போ ஊர்வன பரப்பனை நடப்பன அப்படி அப்படின்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நம்ம கால் நடந்தோம், ஆனால் காலையே நடக்கிறோம், பறக்கவும் செய்துருவோம், நீந்திரவும் செய்துருவோம் இல்லையா? அதுக்கு வேண்டியதை செய்துட்டு போவோம். இப்போ நீ தண்ணி மீனை மாதிரி விட்டால் போக முடியாது, உடனே நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு பறக்கணும்னா அதுக்கு ஒரு பலனை பிடிச்சிக்கிட்டு இல்லை வித் சம் சிஸ்டத்தோடு தான் நம்ம போக முடியும், தனியாக போக முடியும். ஆனால் அந்த சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய தகுதி ஆற்றல் நம்மகிட்ட வருது இல்லையா? அந்த ஆறாவது அறிவு, அது எனக்கு ஏழை எட்டுவதற்காக முயற்சி பண்ணி கொண்டே இருக்கும். அப்போ என்ன பண்ணால் உதயமாகும். இப்போ அந்த ஆறாவது அறிவில், அந்த ஆறாவது அறிவு தான் என்ன பண்ணணும், உங்களுக்கு ஏழை எட்டுவதற்கு வேண்டி உங்களுக்குள்ளே இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அது போகணும், இதை போகணும். அஞ்சு நாலு மூன்றுலாம் அது வரவே வராது, அப்படியே போயிட்டு போயிட்டு வந்தோம், தெய்வம் தின்னு போடும். நம்மளாலையும் உண்டு அது, உடனே எல்லாரும் ஆகணும்னு சொல்ல முடியாது. இங்கேயும் என்ன இருக்கும், அஞ்சு நாலு மூணு அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சு படுத்துறோம், அப்புறம் தட்டியில் இருக்கணும் என்ன ரெண்டாயிரம் அச்சு சொல்லப்படும், அப்புறம் ஜாமத்து படுத்துவோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கும். செலவன் இருந்த இடத்துலேருந்து ஊருக்கே வெடி வைப்போம், நரிகளாக இருக்கும், முதலையாக இருக்கும், போய் மாட்டிட்டோன்னா கழிச்சு பொதிருவோம், பார்க்க தெரியாத சாதுவாக இருப்பான். சில பிஸ்னஸில் கூட்டுகளில் சேரும்போது, நண்பர்கள்ட்ட சேர்கிற பொழுது அடிச்சு அட்மிஸ் எப்படி முதல் சேருவான் மொழி பார்த்தீங்கன்னா, நோ பார்ட்னர் ஒன்லி த ஓனர் மகுச ஓனர் ஆங்கி ஓனாலும் கோ முடிஞ்சு போச்சா, கழுகு மாதிரி இருப்பான், கொத்தி போயிடுவான். ஒரு புள்ள பார்ப்பாங்க, அப்படியே பார்த்துட்டு அவன் என்னச்சுட்டா அவன் வீடு என்னடா அவங்க தரம் வாசலில் போட்டுட்டு பிள்ளை கல்யாணம் பண்ண உடம்பு கேடு என்ன வேணும் கொடுக்கலாம் எழுதி கொடுத்து அவன் அவசரத்தில் இருக்கும் யோசிக்கவே செய்வான். மகாராஜா தெய்வம்பா, நான் அவரா கூட்டி எனக்கு தாரான்னு, ஐயா நீங்கள் தெய்வம் மாதிரி, ஆ சரி சரி எவ்வளோ வேணுமா வாங்கிக்க, இந்த இது பத்திரத்தில் வந்து கேட்டுருக்கோம், இதுக்கு படிக்கவும் தெரியாது, அது வீட்டில் உள்ளது கேஸ் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணிடுறோம், நீங்கள் எங்கே கையெழுத்து கூட சொல்லு, இதுகளை வாய் கொடுக்கும், அவங்களுக்கு தான் ஒரு பத்திரத்தில் வாங்கியிருப்பா, இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எங்கே கையெழுத்து கூட சொன்னாலும் நான் போடுறேன் சார், உடனே கணக்கப்பட சொல்லுவான், அவங்க தான் சொல்கிறாங்கல்ல ஐயா வாங்கிங்களா, வாங்கி வச்சுங்களுக்கு என்ன கெட்டு போகுது, பிளெயின் பத்திரம் வந்துடும், கிரையம் பத்திரம் எங்கே வாங்கின மாதிரி எவ்வளோ வாங்கியிருப்பீங்க, வெறும் ஒரு 50,000 வாங்கியிருப்பீங்க, இப்படி 50,000 போட்டுருவோம், எழுத்துல எழுத மாட்டோம், கையெழுத்தெல்லாம் போட்டுருவீங்க, சாட்சியும் கூட அதை கூட்டுக்காரரு அவருக்கு தம்பி கூட கூட்டு போன அப்புறம் எல்லாம் சேர்த்து போட்டுருவாங்க. இது 50,000 நின்றுட்டுருக்கோம், இதை எங்கே கொடுக்க போகிறாங்க, சிக்கல் இல்லை வருமானமே இல்லாமல். அப்புறம் கொஞ்சம் கழிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சுன்னா என்னடா ஆச்சு தருவாரா, சரி போய் அந்த வீட்டை வந்து வாங்கிக்கலன்னு கேளு, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம், இது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்தால் நல்லா அதிகமாக, இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்கலாம் வீட்டை தர சொல்லணும், எப்படியே தராது, நாங்கள் எங்கே போவோம், என் பிள்ளை பொண்டாட்டிலாம் விட்டு நாங்கள் எங்கே போவோம், எங்கள் தாத்தா காலத்து வீடு ஆ ஒன்று பேசுவான், இவன் போய் அங்கே சொல்லிடுவான், அவங்க தாத்தா காலத்து வீடாக காலகாலமாக இருக்காங்களா, அதெல்லாம் தரவே மாட்டாங்க அப்படியா, அவள் தாத்தாட்ட காசு வாங்க முடியாது, அவன் ஏன் நம்மள்கிட்ட வந்து வாங்கினா, இவன் கூப்பிட்டு கொடுத்தான் அதெல்லாம் விட்டுருவான்,
அவையே நம்மகிட்ட வந்து வாங்கினாம்பா, கணக்கு அவ்வளோ புரிஞ்சுக்குவார். சரிங்க முதலே அந்த பத்திரத்தை கொடுங்க, வேறு 50,000 இருக்கு இல்லையா, அந்த 50,000 முன்னாடி என்ன வந்துடுது, 750,000. ஒரு 7 போட்டு காம போட்டுருவான், 7 போடுறோமா 7 வாழ்க்கை. இப்போ ஆள் அனுப்புவோம், ஏமா ஒன்று செட்டில் பண்ணிட்டு வீட்டை எடுத்துக்க, இல்லை வீட்டை என்ன கொடுக்கும், ஒரு டைம் கொடுக்கும், டைம் தர, அப்போ இதுக்கு தண்ணி எழுதி கொடுத்து தர, நாளைக்குள்ள தந்துடுவேன், வக்கீல் பண்ணுறோம், டைமை போட்டு 3 மாதத்தில் செட்டில் பண்ணுறேன். அவளுக்கு அவன் நினச்சிட்டு இருப்பா, 50 ரூபா தானே வாங்கினேன், எதுவாக பண்ணலாம், யார்ட்டையும் கொடுக்கலான்னு பார்த்தா 3 மாதத்துக்குள்ள 2வது நோட்டீஸ் போகும், 7.5 லட்சம் நீ வாங்கியிருக்கிற வாங்கின நாளிலிருந்து வட்டி இதெல்லாம் சேர்த்து இப்போ என்னாச்சு, அது ஒரு 12க்கு போயிட்டுமா, வீடு கிடைக்குமா? இப்படி பார்த்தீங்கன்னா இந்த வீடு அந்த வீடு பார்த்தா எனக்கு ஊரில் நிறைய வீடு, ஒரு ஆள் என்னை காட்டினார், அதான் சொல்லுவார், அவர் வீட்டில் போய் தங்கினேன். இது பக்கம் பார்ப்பாடி பக்கத்தில் தங்கி போகும்போது சொல்கிறார், என்னாலும் பண்ணலாங்க, வெளியே எல்லா வசதியும் இருக்குதுன்னு. அவன் வசதினோட எனக்கு வசதியாக போயிட்டு, எங்கே கொண்டு நம்மளை மாற்ற வைக்க போகிறானோ சொல்லி கண்ணை பற்றி பார்த்தா, எல்லாம் கள்ள கைத்து வாங்கினது, பெருக்கினது, ஆளை வச்சு அடிச்சு நிறைய, ஒரு கோழியை பிடிச்சி வச்சுருந்தான், கோழி இல்லை கோழி, கோழி தெரியல, ஆமாம் அது கிரானைட் கோழி, அது எங்கேயோ போகும். அவரை அதை கேட்கலாம் கூப்பிட்டாரு, என்ன இது, நான் அந்த கிரானைட் பிஸ்னஸில் இறங்கினா டாப்பாக போகலாமா, இது என்ன ஆகுதுன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு வருமானம் வர்றது. நம்மளும் அப்படி ஒரு 50,000 கொடுத்துட்டு எழுதி வாங்கலாம்னு நினச்சி நம்ம கொடுத்தோன்னு வச்சுங்கண்ணா, நீங்கள் கொடுத்தோன்ற மாட்டினீங்கன்னா அவன் அப்போ வந்து சொல்லுவான், அவன் என்ன பத்திரம் கொண்டுருவான்னா, இந்த வீட்டை நான் 750,000 வாங்குவதற்கு ஒத்துக்கொண்டேன், இப்பொழுது 50,000 ரூபா அட்வான்ஸ் தந்துருக்கேன்னு உங்கள் பேரில் கொண்டு வருவான். புரியுதா? நீங்கள் கொஞ்சம் விவரம் இல்லாதவங்களாக இருந்தால் உங்கள் 50,000 ரூபா இருக்கும், இவன் போட்ட மாதிரி அவன் ஏழை போடுவான், ஆனால் அங்கே ஏழை எப்படி வரும்னு சொன்னால், 50,000 ரூபா நீ அட்வான்ஸ் கொடுத்ததாகும், இந்த 7 லட்சம் ரூபா எப்போ கொடுக்குறியோ அப்போ கொடுக்குறேன்னு காலாவது 3 மாதம் கொடுத்துருப்பான். இப்போ காட்டும்போது பார்த்தா சார், 3 மாதத்தில் சொன்னாலும் நாங்கள் அவ்வளோ அவசரமாக விற்க வேண்டியது இருக்குது சார், இவர் 3 மாதத்தை நீ 3 வருஷம் ஆகிட்டான் சார், இதை நம்பி நிறைய கடன் வாங்கியிருக்கேன், இப்போ எனக்கு அதெல்லாம் கட்டணும், இப்போ என்ன பண்ணோம், அதை அவ்வளோ நீ சரி பண்ணணும், துண்டை காணும் துணியை காணோம்னு 50,000 ரூபா போனாலும் போகுது ஓடணும், விட மாட்டான். அவங்க கொஞ்சம் கிரிமினலாக இருந்தால் வக்கீல் நோட்டீஸ் வந்துடும், போலீஸ் வந்துடும், ரெலட்டிவ்ஸ் வந்துடுவாங்க, இவன் ஏதோ ஒரு மாடு வீடு கண்ணுக்குட்டி வச்சு வீடு வச்சுருப்பான், எல்லாம் பிடிச்சிருவான். இந்த கணக்கு போடுறதுங்கிறது வந்து எல்லாரும் போடுற கணக்கில் எந்த இதையுமே அதற்கு நீ தகுதி உடையவனாக இருந்தால் அது தானாக அமையும். தகுதி இல்லாமல் இது நான் படிச்சுட்டு இருந்தேன் தெரிஞ்சுட்டு போயிடுவேன் ஹேண்ட் சொல்லியாச்சுன்னா அது உங்களை சதச்சு, இதுதான் கொஞ்சம் வேறு ஒன்றுமே இல்லை. அப்படிதான் நிறைய பேர் அடிச்சிருக்காங்க, சிலவங்க பார்த்தா சாதாரணமாக மேலே போயிருவான், ரொம்ப கீழே இருப்பான், அந்த குடும்பமே வந்து பிழைக்காதுன்னு சொல்லுவாங்க, அவன் பார்த்தா மெல்லினராக இருப்பான். நினச்சி பார்க்க முடியுமா? பேர்கள் சொல்லல, பேர் சொன்னால் அது விளம்பரம் மாதிரி அவங்கள ஊன் பண்ண மாதிரி, பெரிய பெரிய ஆளுங்களாம் நிறைய இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்டில் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா இவங்களாம் இப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது அவன் முயற்சி பண்ணலை, அந்த அவன் தத்துவம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் தத்துவம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதனோடு அது சேர்கிற பொழுது தான் நாங்கள் பரவோம், எல்லா இடத்துலையும் வராது, இவங்களோட சேர்ந்தால் இவன் உயர்வோம், இவனோட சேர்ந்தால் தாழ்ந்துருவோம், இந்த ஊரில் போய் உட்கார்ந்துருந்தா நல்லா இருப்போம், இந்த ஊரில் இருந்தால் டவுனாக இருப்போம், இந்த காலகட்டங்களில் செய்தால் நல்லா இருப்போம், இந்த காலகட்டங்களில் செய்தால் உருவோம். காலம் இடம் பொருள் ஏவல் அறிந்து செய்வான் இல்லையா? அப்போ இது தெரிஞ்ச வேலை தானே, எங்க நீங்க கொடுத்து பாருங்க சார், கதவெல்லாம் கண்ணாடி மாதிரி நான் பண்ணி தருவேன், அழகா டிசைன் பண்ணி
சிப்பஸ்ட் ரேஸு பண்ணித்தரம்மா. இன்ஜினியர் கேட்டுகிட்டே இருந்து பிரதாம்பா சும்மா நம்ம விடுவா பிரதாம்பா ஏற்கனவே வந்துடலாம் அப்படிலாம் நினைக்காதீங்க, நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படியா, சரி ஒரு நாலு தடவை சேர்த்து வாங்க பார்ப்போம். இவரும் மாக்கும் 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 மாக்கணும் மரம்லாம் படமும் ஆச்சு, எல்லாம் செய்து கதவு எல்லாம் செய்து வச்சு நாலு கதவையும் வச்சுட்டு அவர் அஞ்சு போகுது. இவ்வளவு ஒன்றும் நீ சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, நாலு கதை வாங்கி வச்சுருக்கேன் ஒன்று கொண்டு சொல்ல மாட்டேன், நீ சொன்ன மாதிரிலாம் ஒன்றும் இல்லையே, அப்புறம் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கீங்க அது ஒரு டபுள் டோர் வரணும் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால். ஏன்னா அவன் ஒரு ஆர்டர் பிடிச்சிருப்பான், அந்த ஆர்டரை காசு கொடுக்காம நம்மகிட்ட செய்ய வைப்பான், இவரு திறமையை ஓட்டுறதுக்காக அப்படி லாக்கர்லாம் போட்டு எடுத்து சூப்பர் தகவல் ரெண்டாவது கொண்டு செய்து கொடுப்பாரு. பாப்பா நான் ஒரு பில்டிங் கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு ஒத்து போதா அந்த வீட்டுக்காரங்களாம் ஒத்துக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு நம்மளுக்கு ஆர்டர் தர்றாங்க. இன்னும் போங்க கண்டிப்பாக ஒத்துப்பாங்க, நல்லா இருக்குங்க, நான் வந்து மாற்றுறேன் மாற்றேன் செஞ்சு போங்க நான் கொண்டு போகிறேன். அப்புறம் அவன் ஆளை வச்சு கொண்டு போயிட்டு இப்போ என்னாச்சு, நீ ஏற்கனவே ஒரு மூணு கதவு கொடுத்தாச்சு, இப்போ இந்த கதவு இது எல்லாம் இப்போ வேலை கேட்டா இருப்பா, நீ வந்தது பிறகு இவ்வளோ நாள் இன்னும் ஒன்றும் என்ன வரல, ஆர்டர் ஒன்றும் சரியாக வரவே இல்லை, ஏற்கனவே உள்ளவனையும் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னும் பெருசாக ஏதாவது வரும் நான் கண்டிப்பாக நடத்தான், இவன் கதவு வந்து நம்பிட்டு வந்து வீட்டில் படுத்து கொடுத்து கொஞ்சம் கொண்டாடிக்கான்னு கேட்பா, கையில் கிடந்த வலையில் கொடுத்துட்டீங்க, காதல் எவ்வளோத்தையும் கடத்தி கொடுத்துட்டீங்க, ஏன் அவர் எத்தனை வீடு கட்டிட்டு இருக்காரு, அவர் மட்டும் நம்மளை வேலைக்கு சேர்த்துட்டா சரி சொல்லுங்க, ஏய் இவ்வளோ வச்சு சமாளிச்சுட்டு போயிட்டு இருப்பான், அங்கே அவன் வேலை நடந்துட்டு தான் இருப்பான், உனக்கு அவனால் பலன் இல்லை. அதான் அவனால் நமக்கு பலன் கிடைக்குதுன்னு சொன்னால் அங்கே தெரிஞ்சிடும். இப்போ இதே நல்லா வேலை செய்யக்கூடியவன் ஒருத்தரை பார்க்குறான், ஒரு மரக்கடைக்காரரை பார்க்குறான், பார்த்துட்டு அண்ணாச்சி எதாவது வேலை எல்லாம் கொடுங்க, இவன் அடிக்கடி போது பார்க்க மாதிரி ஒரு நல்ல பண்ணான், இதை பார்ப்பா நான் ஒன்று பார்த்துட்டு நீ நான் வயது வந்து கேட்பேன் கேட்டேன், எனக்கு ஒரு பத்து கதவு வேணும் சரிங்க, உடனே டிராயருக்கு வந்து மரமும் கொடுத்து ஒரு அட்வான்ஸும் கொடுத்து பத்து கதவு நீ சேர்க்கலாம், மரம் அவர் கொடுத்தாச்சு அட்வான்ஸும் தொழிலும் கொடுத்தாச்சு, பத்து கதவு சேர்ந்து கொண்டு அங்கே கடையில் கொண்டு வச்ச உடனே என்னாயிட்டு பரவாயில்லை கரெக்டாக கொண்டு வந்துட்டான், ஆ இன்னும் ஒரு ஜன்னல் எடுத்துக்குவா, இப்படி இவனை வச்சு அவர் என்ன பண்ணுவார், டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சோபா செட்டுச்சு அதை செய்துச்சு, இவனும் தொழில் நடந்துகிட்டே இருக்கோம், அவரும் கொடுத்துக்கிட்டே இருப்பார், வேலைக்கு எங்கேயுமே அலைய வேண்டிய வர்றது என்ன ஆகி போச்சு, ரெண்டு பேருக்கும் காம்பினேஷன், யார் ரெண்டு பேருக்கும், இவருக்கும் அந்த ஓனும், ஏற்கனவே ஒருத்தன் இதே மாதிரி காம்பினேஷனில் போனான் ஆனால் நாமினேஷனே இல்லை, புரிஞ்சுதா, நான் இது ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன், ஆனால் டோட்டல் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதத்தில் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, தன்னை உணர முடியாமல் ஆக்கி கொண்டிருப்பார்கள், கர்மா மறைச்சிக்கிட்டே இருக்கும், இதை இதை உணர்ந்துக்கிட்டு தான், ஏன்னா உங்கள் கர்மா தெரியலன்னா எத்தனை கர்மனால் அதை சுற்றி காட்டணும். அப்போ அங்கே என்ன வரணும்னா நம்ம தத்துவம் இது, நீ அதுக்குள்ள சேர்ந்து இந்த காலத்தில் செய் இந்த இதில் பண்ணு, ஏன்னா உங்களுக்கு சுட்டி காட்டணும்னா யார் வேணும்னா குரு வேண்டாதான், அதனால தான் குருட போகிறாங்க, குருவினுடைய அவசியமே இங்கே தான் ஆரம்பிக்குது இல்லையா, மெயினாக வந்து நம்மளே நமக்கு அடையாளம், நம்ம என்ன பண்ணுவோம், குருவை என்ன வச்சுருக்கோம்னா கல்யாணம் நடக்குமா வீடு வாங்கலாமா போகலாம் அந்த மாதிரி சாதாரண சின்ன விஷயங்களுக்கு நம்ம அவங்கள பயன்படுத்திட்டு இருக்கோம். ஒரு குரு ஸ்டேஜ்னு வரும்போது அந்த குரு ஸ்டேஜ் வந்து எப்படின்னா உங்களையே என்ன பண்ண முடியுங்க, ஒரு மாற்றத்தக்கவர்கள், உங்களை மாற்றி பிறக்க வைப்பதற்குரிய ஆற்றல் மிக்கவர்கள் குருமா, ரொம்ப சிந்திக்கணும், அந்த மாதிரி குரு கிடைக்கிற பொழுது உண்மையாக கிடைத்தால் நாம் அந்த குருவை சார்ந்து வாழ்கின்ற பொழுது அவங்க முதல்ல என்ன முதல்ல உங்களை வேலை வாங்குவாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரணமாக, ஏன்னா உங்களுடைய அத்தனை ஜென்மாவும் பார்க்கணும் இல்லையா, நீங்கள் போகும்போது ஒரு படத்தில் இருப்பீங்க,
இன்னொரு குணத்தில் இருப்பீங்க இல்லையா. அப்போ பார்க்கறதுக்கு மனித மாதிரி தான் இருக்கும், ஆனால் பல குணங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கும். அந்தந்த சூழலில் வரும்போது அந்தந்த குணம் உங்கள்கிட்ட கிளம்பும். சில வீடுகளில் பார்த்தா ஆம்பளை ரொம்ப சார்பாக இருப்பான், பொண்டாட்டி அடித்து ஹாஸ்பிட்டலில் போட்டிருப்பான், எப்பனா அடித்தா ஆமாம் திடீர்னு பேச்சு வந்து சண்டை வந்து பண்ணிட்டோம், அது போனால் அங்கே இருக்குது இருந்தாலும் வெளியே வரும். ஏன்னா இப்படி வரும், நீங்கள் ஒரு வார்த்தை தவறி விடுறீங்கன்னா அதெல்லாம் பதிச்சு வச்சுருக்கிறாங்க தானே வருது, இல்லைன்னா பேச முடியுமா? லாங்குவேஜ் என்ன எப்படி பேசுறீங்க சார், தமிழில் பேசுறீங்க இல்லையா, அது எனக்கு வந்துட்டு எனக்கு தெரியாமலையோ எங்கேருந்து தெரியாமல் முளைக்கும். சரி சீனா மொழியில் பேசு, ஜப்பான் மொழியில் பேசு, தனியாக வரட்டும்னு வருமா? நாய் நம்மளை ஏமாந்துட்டு இருக்கு, பதிச்சு வச்சுருக்காங்க உள்ள, பதிக்காம ஒன்றும் வராது. சீன மொழியில் பேசு, ஜப்பான் மொழி பேசுமா வந்தாலும் கரெக்டு இல்லையா? ஆய்ந்து கொடுங்க நிறைய இருக்கும். இது என்னாவதுன்னு சொன்னால், நாம் நம்மளை பார்க்கின்ற பொழுது உலக தோற்றத்தில் நாம் ஒருவராக இருப்போம், ஆனால் அதுதான் திருவள்ளுவர் அழகாக சொல்கிறார், மக்களை இல்லையா மனிதர் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க, அந்த பூர்வ ஜென்மங்களில் உள்ள குணங்கள் எல்லாம் அவர்கிட்ட இருக்கும், அதாவது பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். அதில் எந்த கர்மா கூடுதலோ அந்த கர்மா அந்த நேரத்துக்கு தக்கவாறு இருக்கும். சொல்லுவேன் சாது சாது மிரண்டாலும் சொல்லுவோம், சாது எப்படி மிரடும், சாது மிரண்டால் காடுக்குள்ள இல்லையா, சாது மிரட முடியுமா? அது கொதிச்சு எப்படி கொதிக்கும், அடியில் என்ன பண்ணும், சூடு ஏற்றணும், சூடு ஏற்றினாலே வரும். அப்போ அந்த பச்சை தண்ணி கொதிக்கிறதுக்கு அங்கே ஒரு சூடு அதை விட ஒட்டிக்கிட்டே இருக்கும், அது டக்குன்னு இருக்கும். கடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாந்தமாக இருக்கிற மாதிரியே இருக்கும், எந்த நேரத்தில் அது மிரடுன்னு சொல்ல முடியாது, டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். இப்போ இந்த சுனாமிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு அப்படியே, இது யார் உழுந்து விட்டாவோன்னு ஊதுனாங்களா இல்லை கிழக்கி விட்டாங்களா, இது அதுக்குள்ளே இருக்குது. அது சாந்தமாக இருக்கிறவங்க சாந்தம், போகப்பட்டால் போகும். அப்படியே ஒவ்வொரு குணங்கள், ஒரு குணங்கள் கிடையாது, நவரசம் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் இது இதே மாதிரி தான் உங்களுடைய ஒவ்வொரு ஜென்மாவினுடைய கர்மாவும் உங்கள்கிட்ட இருக்கும். அதில் வந்து நீங்கள் எந்த கர்மாவுக்கு உச்சத்தில் இருக்கிறீங்களோ அதுதான் செயல்படும். நல்ல கவனிக்கணும். ஓ அக்னி தத்துவம் வாயு தத்துவம் தத்துவம்னா, இப்போ நீங்கள் வந்து அக்னி தத்துவத்துக்கு உரியவர்களாக இருக்கிறீங்கன்னு வைங்களேன், ரொம்ப ஏழ்மை வீட்டில் தான் இருப்பான், வசதி இல்லாமல் இருப்பான், படிப்பு இல்லாமல் இருப்பான், ஆனால் அக்னி தத்துவம் அவன்கிட்ட பேசுனா மூக்கில் அப்படி போகும், ஏ அவன் இருக்க லெவலுக்கு இப்படி வாய் பேசுனா நாளைக்கு எதாவது ஒன்று தாக்கு பிடிக்க முடியுமா? அதைத்தான் சார் யோசிக்கவே மாட்டான், அவன் ரேஞ்சையும் யோசிக்கவே மாட்டான். நம்ம வேணால் பயப்படும், நம்ம அவன் உலகத்துக்கு கூட சரி நல்ல பேசணும், நாளைக்கு ஒரு பிரச்சனைனா எத்தையுமே வணிக மாட்டான், ஏன்னா அது அப்படி அது வேலை செய்யும். புரியுதா வருது? அப்போ அவங்க அவங்க தத்துவத்தில் அவங்க இருக்கும்போது என்ன வந்துருந்ததுன்னா, அந்த தத்துவங்கள் அதில் எந்த தத்துவம் அவங்களுக்கு மேலே இருக்குதோ அது அப்படி இருக்கும் வந்து இருக்கும். அந்த தத்துவப்படி அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்து போனாங்கன்னா அவர்களுக்கு ஒரு கிடையாது, வேற ஒன்றுமே கிடையாது. நீ எந்த சாமிக்கு முடியும் எங்கே போயிருக்கும், உனக்கு உரியது நீ யாரு, உனக்கு அது என்ன அதை தெரிவிக்கணும், அதை உணர்ந்துட்டு நீ பண்ணணும். இது காலகாலமாக நடந்து கொண்டிருக்கும். குருவை தேடி அந்த காலத்தில் காட்டுக்கு போகிறான், மலைக்கு போகிறான்னா தன்னை சொல்லுவாங்கக்கூடிய ஒரே நம்பிக்கை இல்லை, வேற ஒன்றுமே இல்லை. வேலை செய்து இங்கே செய்யலாமே, வேலை செய்யறது ஊர் இருக்கு, வயல்வெளி இருக்கு, அப்போ வயல்வெளியில் உள்ளவன்ட்டு போய் எனக்கு நானும் கடை கொடுங்குவேன், நானும் இது செய்வேன், எனக்கு ஒரு வேலை கொடு, இல்லை கட்டிட வேலை இருக்குது, அதுக்கு எல்லா வேலையும் காசுக்கும் பார்த்துக்கு ஊருக்குள்ளே இல்லை, இதை விட்டுட்டு மலைக்கு மேலே ஏன் போய் ஏறுதான், அங்கே என்ன பண்டா வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க, சாமியை பார்த்துட்டு வந்தால் எனக்கு காசு வந்துடும், அதுக்கு போகல இவனுக்கே தெரியாது. முத போனவன் வந்து நல்லா இருக்கிறான், அவனும் இந்த மாதிரி ஓடி சுற்றிட்டு இருந்தான், அவன் போய் அந்த சாமியார் போய் பார்த்துட்டு வந்தான், வந்த முறை பார்த்தீங்கன்னா டக்குன்னு பெட்டி கடை வச்சுருந்தவன் பெரிய ஹோட்டல் மாற்ற நான் கப்பல பாட்டு ஏறிட்டான் உடனே இவருக்கும் ஆசைப்படும், நம்மளும் அந்த சாமியோட பார்த்துட்டு வந்துடலாம். அந்த சாமி இந்த கந்தச்சாமிக்கு சொந்த சாமி, என்னன்னா அவனை பார்த்த உடனே அப்போ புரிஞ்சுக்கிட்டார் என் தத்துவத்தை. அப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, தம்பி உனக்கு இந்த பெட்டி கடைலாம் லாய்க்கு இல்லை, உன்னை என்ன பண்ணலாம்,
உணவு கடவை. அவன் தத்துவத்தை உறிஞ்சி அவனுக்கு சொல்லுகிற பொழுது அவன் ஏறிட்டான். இப்ப இவன் போறான். அவன் போகும்போது அவன் எவ்வளவு பணிவா இருந்தான், எவ்வளவு தொண்டு செய்யறான், எவ்வளவு உண்மையா நம்பி போனான்னு உனக்கு தெரியும். புரியுதா? அவன் ஒரு நாள் போகல, எத்தனை தடவை ஒரு தடவை போகும்போது அழுது அழுது அவனுடைய உருக்கத்தை பார்த்து உண்மையான வேண்டுதலை பார்த்து நல்ல ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த காய்க்கு ஓட்டுவாரு. இது மாறுதாங்களா கரெக்டா இருக்காங்களா பார்த்துட்டு என்ன பண்ணான். அதுக்கு பிறகு சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாது போலாம், நல்லா இருக்கிறேன், என்ன நினைச்சுக்க போய் செய். வீட்டுக்கு வந்தா டக்குன்னு மாட்டுவான், அண்ணே ஏதாவது தொழில் பண்ணலான்னு என்ன பண்ணலான்னு. ஆஹா வந்துட்டான் போட்டுருக்குறப்பா, ஹோட்டல் வைக்கலாமா சொல்லுங்கண்ணே, ஃபண்டு நான் ஃபுல்லாக பார்க்குறேன். இவனுக்கு ஹோட்டலும் தெரியாது புண்ணாலும் தெரியாது, ஆனால் சொன்னால் நம்பிக்கை இறங்கிடுவான். ஹோட்டல் வச்சா கப்ப கப்பான்னு கேட்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவன் கிளம்பிக்கிறான், இவன் ஓனராக புரியுதா? ஏன்னா அவனுக்குரிய தொழில் இல்லை, இவனுக்குரிய தொழில். அது குருட்ட போகும்போது அவர் ஆசீர்வாதம் கொடுத்தா உனக்கு அது அமையட்டுன்னு அமைய. இப்படி அவன் வாங்கின வரம் அது. இவன் எப்படி போகிறான், மெனுக்கு போனோடனே எனக்கு என்ன தொழில் நடக்கும்னு சொல்லியிருந்த அவர் உடனே மூக்கிலே ஆகும். நான் என்ன புரியா சொல்லியிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவான், சாமி உங்களுக்குன்னு பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன பசியிலே கிடக்கிறாரு. அந்த வார்த்தைகள் விடுறது இது பண்ணுறது எவ்வளோ பழம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதான் இவன் வாங்கிட்டு வந்து பெருசாக உங்களுக்குன்னு சொல்லி வாங்கிட்டு ஒரு மூணு பழம் வாங்கிட்டு வந்துருப்பான், அதை ஒரு மூணு தடவை காட்டியிருப்பான். சாமி உங்களுக்குன்னு பணம் வாங்கிட்டு இருந்தேன், சாமி உங்களுக்குன்னு பணம் வாங்கிட்டு மனசை பிடிக்க போறாதான். யோசிச்சுருக்காங்க, வெறுப்பு சம்பாதிக்கிறீங்க, நீங்க நல்லது பண்ண போறேன்னு சொல்லி வெறுப்பு சம்பாதிக்கிறீங்க. ஏன்னா அது உரியவர்கள் இல்லை அங்கே தெரிஞ்சு. அப்படி மாட்டும் போது அவர் என்ன பண்ணிடுவாரு, பணம். அப்போ நம்ம சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம தொழில் பண்றதுக்கு, நம்ம வாழ்றதுக்கு சாமியார்கிட்ட இருந்ததுன்னா சாமியார் காசு தரல, தொழிலை பத்தி ரகசியங்கள் சொல்லி தரல. என்ன சொன்னார்னா, நீ எந்த தொழில் பண்ண, நீ யார், உன்னுடைய வாழ்க்கை அமைப்பு என்ன, எதுக்காக நீ வந்திருக்க, அதை தான் சொன்னா. புரிஞ்சுதா? இது வந்து வேதத்துல ஒரு தரவு, ரிக்வேத அதர்வண வேதத்துல ஒரு தரவு, அருமையான ஏற்கனவே ஒரு தடவை உபதேசத்தை சொல்லியிருப்பான் அதர்வண வேதத்துல. அது படமாகவே எடுத்தாங்க. ஒரு அரசன் அவனுக்கு திருமணம் ஆகி ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, குழந்தை பாக்கியும் அவங்களுக்கு அவருக்கு இல்லை. ஒவ்வொரு கோயிலுக்கு போகிறது, மகான்களை பார்க்கறது, கூட்டிகிட்டு வந்து யாகம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணி வேண்டுதல் கேட்குறார். ஆனால் குழந்தை பாக்கியத்துக்கு வரும் வரும்னு சொல்கிறாங்களே தவிர குழந்தை வரல. சில மகான்கிட்ட போகும்போது அவங்க சொல்லுவாங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னால், குழந்தை வந்ததுன்னா ஏன் செத்து போவோம், குடும்பம் பிரிஞ்சிடும். கொஞ்சம் நல்ல விவரமான மகான்கள் உறிஞ்சிட்டாங்கன்னா அதை வாய் கொண்டு சொல்ல மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக இருக்கு, பொறுமையாக வேவிடாது. இவன் என்ன பண்ணுறான், இது நம்ம வாழ்க்கையில் நடந்த சொல்லி பண்ணல, வேண்டாம் வேண்டாம் சொல்ல சொல்ல சொல்லன்ட்டு. அதே ஒரு யுகத்தில் நடக்கல, எல்லா யுகத்துலையும் அந்த மாதிரி என்னோட இல்லையே. இப்போ நம்ம கண்கூடாக நடந்தது இல்லையா, எங்கே நடந்தது, மதுரை இல்லையா, இதே மாதிரி பேசலாம் விட்டோம். இவன் நிறைய சாமியார்கள் சொல்லாமலே விட்டாங்க, இவன் விடலை. அவரோ சாமியாரை பிடிச்சி அவரை கெஞ்சி கூட்டாடி வீட்டில் அரண்மனையில் தங்க வச்சு பூஜை எல்லாம் பண்ணி எடுத்து அப்போ அவர் பார்த்துட்டார், விதியை யாரால் தடுக்க முடியும் இல்லையா. சரி அதனால அனுபவிச்சுட்டு போட்டு என்னை சொல்லி என்ன பண்ணிட்டாரு, சரி உனக்கு குழந்தை பிறக்குன்னு சொல்லிட்டு குழந்தை பிறந்துச்சு, ஆண் குழந்தை. இப்போ குழந்தை வந்து ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதங்கள் தான் ஆகுது, குழந்தைக்கு பேர் வைக்கலான்னு சொல்லி விழா கொண்டாடலாங்கும்போது எதிரி நாட்டுக்காரனுக்கு இது நியூஸ் தெரியும், குழந்தை பிறந்திருக்குது. அப்போ அவன் என்ன கணக்கு வச்சுட்டு இருந்தான்னா, இது குழந்தை இல்லாமல் ரெண்டு வருஷமாக இருக்கார், வயசாக இருக்காரு, மண்டையை போட்டானே டப்புனு போய் தூக்கிடலான்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். இப்போ என்னாச்சு,
வாரிசு வருது இளவரசர் இன்னொரு 10 வருஷம் 15 வருஷத்துல இதாயிடும். நம்ம அதுக்குள்ளே கவர் பண்ணணும்னு அந்த குழந்தை 2 மாசம் இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான்னா, யாரு எதிர் நாட்டுக்காரன் யுத்தத்துக்கு வரும், இவர் எதிர்பார்க்கவே இல்லை. இவர் 14 கொண்டாடத்தில் இருக்க பேர் சுற்று விழா, பேர் சுற்று விழாவில் இருக்கிறார், 2 மாசம் பேர் இருக்கிறார். அந்த எதிர்த்து போராடுவதற்கோ யுத்தம் பண்ணுவதற்கோ தயாராகவே இல்லை, திட்டு திட்டுன்னு வந்துட்டான்னு. சேனாதிபதி பார்க்குறான், மந்திரி பார்க்குறான்னு சொல்கிறான், இப்படி வந்து வந்துட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணுறது, கதவையெல்லாம் சாத்துறாங்க, இவருக்கு ஒன்றுமே போடல. ரொம்ப யோசிக்கிறார், யோசிச்சு சொல்கிறாரு, இப்போ வந்து ஏ இல்லாமல் எனக்கு வாரிசு வந்து எனக்கு வந்து இந்த நாட்டை ஆகும். அமைச்சர்கிட்ட கேட்டார், ஒன்று அமைச்சர் சொன்னார், அவன் நீங்கள் இல்லைன்னு சொன்னால் ஈஸியாக ஃபீல் வரும் இல்லையா, நீங்கள் இருக்கணும், போகிறோம், நீங்கள் அரசு நின்னா தான் படைவீரர்கள்லாம் பின்னாடி நிற்பாங்க, உங்களை காணும் அதுன்னு சொன்னால் எல்லோரும் சரண்டர் ஆகிடும், அதனால நீங்கள் போராடி தான் ஆகணும். அப்புறம் நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நான் ராணியை நான் காப்பாற்றுறேன், குழந்தைய ராணியை நான் கொண்டு போகிறேன், எங்கேருந்து அரண்மனையிலேருந்து ராணியும் குழந்தையும் நான் கொண்டு போய் நான் வச்சு காப்பாற்றுறேன், நீங்கள் பார்த்தீங்க. அரசர் யோசித்தார், எப்படியாவது பிரச்சனை வந்தால் போகுது சார், நம்ம பையன் பிழைச்சா போகுதுன்னு சொல்லி கொண்டு போகணும்னு பின்னாடி சுரங்கப்பாதை வழியாக அந்த ராணியை என்ன பண்ணார், உட்கார வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய கையில் கொடுத்துட்டு குழந்தைய வச்சுட்டு இவர் குதிரையை ஓட்டிட்டு தப்பிச்சிட்டார். ஈரக்கவத்தை பார்த்துட்டான், ஏ எதிர் நாட்டுக்காரங்க, அது 2 பேர் 3 பேர் ஃபாலோ பண்ணிட்டே வராங்க, விரட்டி விரட்டி போய் ஒரு இடத்துல போகும்போது அம்பு விட்டது கரெக்டாக பின்னாடி உட்கார்ந்துருந்த ராணியினுடைய முழு இலக்கச்சு குழந்தைய வச்சுட்டு இருந்தா கத்துனா, இவர் டப்புன்னு ஒரு காட்டுக்குள்ளே புதருக்குள்ளே உள்ள போயிட்டு மறைஞ்சிட்டார். ராணி இறக்கி போட்டால் ராணிக்கு பேச்சு முடிச்சு இல்லை, குழந்தை அழுது, இந்த குழந்தை அழுது சத்தம் கேட்டால் என்ன வந்துடுவானு சொல்ல கேட்டு வந்தா, இப்போ ராணிகிட்ட மட்டும் அந்த அம்மா பாதி உயிரில் இருக்குது, உன் பையனை நான் காப்பாற்றுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, அவளை நான் ராஜாவாக்குறேன் பையன் சொல்லிட்டு சொல்லுறதுக்குள்ள அந்த அம்மா இருந்துச்சு. குழந்தை தூங்கினார்கள் இழுப்பு வச்சு கட்டிக்கிட்டார்கள், ஒரு கப கப கப்பு அந்த நாட்டு எல்லைகளையே தாண்டி போயிட்டு எங்கே போகிறாருன்னா, அந்த வேடுவர் குலங்கள் வேடுவர்களாக இருப்பாங்க இல்லையா, அந்த இதுக்குள்ளே கூந்தார். போகும்போது என்ன பண்ணுறோன்னா, அந்த தமிழ் திருட்டு வந்து அமைச்சருக்குள்ள இதெல்லாம் இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் தீர்த்துற போட்டார், என்ன கண்டுபிடிச்சிடக்கூடாது, சாதாரண இல்லை, அந்த உடை மட்டும்தான் அவர் கொடுத்துட்டுருக்கார். இதெல்லாம் போயிட்டு அந்த ஊருக்குள்ளே நேரம் போனார், ஊருக்குள்ளே போனோன்னா அங்கே உள்ளவங்களாம் பார்க்குறாங்க, ஒரு அம்மா இருக்குது, அந்த அம்மாட்ட என்ன பண்ணால், அந்த குழந்தையை கொண்டு அவர் கொடுத்துட்டு இந்த குழந்தையை நீங்கள் பாதுகாத்துருக்கணும், யாரை இந்த குழந்தைய நீங்கள் என் பையனை நீங்கள் பார்க்க, நான் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன். அதை பார்த்தா அந்த குழந்தை பசிக்கிறாரு, என்ன பண்ணா, சரி நான் பார்த்துக்கிறேன் ஐயா, இவன் பையன் உடனே ஓட்டான், நம்ம இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய உள்ள கொடுக்கோங்கன்ட்டு தப்பிச்சு போயிட்டான். அந்தம்மா என்ன பண்ணிச்சு, அந்தம்மாவுக்கு ஒரு பையனே கொஞ்சம் இதோட கொஞ்சம் வெளிப்படார், அவனோட சேர்த்து அங்கே உள்ள ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு ஒரு பேரை வச்சு அந்த பையனை வளர்த்துட்டே இருக்காங்க. யார் அந்த வேடுவுக்குள்ள அம்மா வந்து அந்த பையனை வளர்க்கணும். இப்போ பையன் என்ன ஆகிட்டான்னா, பேசுறதெல்லாம் என்ன பேசலாம், அவங்க இருக்கோம் இல்லையா, அவர்தான் பேச ஆரம்பித்தான். அப்புறம் என்ன ஆகிட்டது, அந்த வேடுவ குலத்து இப்படியே போகிறது வெட்டுறது திங்கிறது திருடுறது இதெல்லாம் பசங்களோட சேர்ந்து விளையாடிக்கிட்டு படிப்பறிவே கிடையாது, ஏன்னா அந்த வாசமே கிடையாது, படிப்பறிவுலாம் இல்லை, தெருவில் சொல்றது அங்கே உணவு கூட சொல்லிக்கிட்டு எடுத்துட்டு அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கான். வயசு 12 ஆண்டு ஆகி போச்சு,
இவரும் வயசாகிட்டியா இருக்கு அமைச்சருக்கும். இப்போ அமைச்சருக்கு இந்த மாதிரி நம்ம இருக்க மாட்டோம் வயசாகி போச்சுங்கிற மாதிரி அமைச்சருக்கு தோணுச்சு. மெதுவாக எடுத்து ஆல்ரெடி வயசாகிட்டார். இப்போ அப்படியே குதிரையை எடுத்து வந்து இந்த வீட்டுக்கு வந்தார். இந்த வீட்டுக்கு வந்தால் தெருவில் பசங்க விளையாடிட்டு இருக்கான். அதில் இவன் இருக்கிறான். யார் இருக்கா இந்த பையன்? இந்த இவன் என்ன பண்ணுறாரு, ஒரு ஓரமாக நின்று பார்க்குறார். ஒரு அஞ்சாறு பசங்க விளையாடுறதில்ல, இதில் யாராக இருக்கும் யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அஞ்சு பசங்களையும் பார்த்துட்டு வரும்போது இவன் மேலே அவருக்கு கண் வருது. ஏன்னா அந்த பிறவி குணமே இருக்கும். அதான் சொல்லுவாங்க பிறவி குணம் மாறாதும்பாங்க இல்லையா, விட்டக்குறை தொட்டக்குறைங்கிறது. அதில் வந்து என்ன பண்ணுறானுங்க, ஒரு தேநீரை அடைய எடுத்துகிட்டு வந்துடுறானுங்க. பிச்சு இது பண்ண போகிறாங்க. இவன் எடுத்துட்டு வரான், அவன் கூட நிற்கிறவனா நிற்கிறான். ஏன்டா நீ எடுத்துக்க வேணும், என்னால் ஏறி எடுக்க முடியாது. சரி இந்த நீ சாப்பிடு. தேன் அடைய கொடுத்துட்டு இவன் சும்மா இருக்கிறான். அப்புறம் ரெண்டு பசங்க சண்டை போடுறான். டக்குன்னு போய் அவனுக்கு நிறுத்தி அவனை சமாளம் சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு அவன் ஒரு தீர்ப்பு கொடுக்குறான். ஸோ அந்த கேரக்டர் அஸ் எ கிங் இல்லையா, அவங்களுக்கு தான் அது வரும். நீங்க நல்லா பார்க்கலாம். நீங்க வந்து ஒரு பூர்வீகத்திலேயே வந்து நல்ல ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தால் ஒரு சாது தன்மை உங்களுக்கு இருக்கும், ஒதுங்கி போகிற தன்மை இருக்கும், தப்பு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு தன்மை இருக்கும், தெய்வ பயம் இருக்கும். அங்கேயே நம்ம தெரிஞ்சிடலாம். இதே வந்து அசல குணமாக இருந்ததுன்னு வச்சுக்கலாம், சாமிக்கு வைக்கிறது தான் இருக்குமா. என்ன பண்ணுமா, நீங்கள் டே பழம் உனக்கு வச்சுருக்கேன், ஏன் நான் தீவிர உபயோகம் பண்ணிருந்தீங்கம்மா, எதுக்கு பழம் கட்டுமா? அம்மாவுக்கு தெரியாமே உண்டியில் உள்ள காசு எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஸ்கூலுக்கு போவான். வேற இருக்க மாட்டான். ஏன்னா அந்த அசுரத்தன்மை சும்மா போறோம் நாளைக்கு எட்டி அடிச்சுட்டு பிரின்சிபல்ட ஐடா பார்க்கலாம்ப்பா. இவன் இந்த சாதுவாக இருக்கோட நீங்கள் அடித்தா கூட என்ன பண்ணுவான், புரிஞ்சுட்டே வித்தியாசம் தெரியும். இது வந்து நீங்கள் சொல்லி கொடுத்து வரது இல்லை, ரெண்டாவது நம்ம வாழ்க்கை முறையிலே பார்க்கலாம். அந்த எதுவாக இருக்கிறாங்க, அசுர சுர இல்லையா, நரன் சொல்றோம். அந்த சுர தேவ கணங்கள் விஷங்கள் இருந்ததுன்னா அவங்கள வந்து முதல்ல உலகம் ஏற்றுக்கிறது. நான் அதுக்கு ஒரு கதை சொல்லியிருப்பேன், அண்ணன் கதை சொல்லியிருப்பேன் இல்லையா. அண்ணன் வந்து என்ன பண்ணான், அபாவத்து கூட்டத்தில் முட்டையை போட்டு சொல்லிஞ்சிடும், சாதாரணமாக தான் இருக்கும். ஆனால் அதுகளுக்கெல்லாம் வந்து இது அதோட சேர முடியாது, கொத்தி 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 இதை தள்ளும். அப்போ நாளாக ஆக ஆக அதனுடைய சுயம் வரும், முதல் தெரியாது இல்லையா. அப்போ அந்த சுயம் வருகிற பொழுது இப்போ அது என்ன ஆச்சுன்னா உஷாராய் அவங்க அதுக்காக ஏற்று அடிக்காது, கூட இருந்தது இல்லையா. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தானாக ஒதுங்கி 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 போகும்போது சிறை வந்துச்சு. இப்போ அந்த வாத்துலாம் அது தண்ணியில் தான் உள்ளோம். இது என்ன பண்ற ஃப்ளை பண்ணிட்டு உங்களுடைய கிரவியினுடைய இயல்பு உங்கள்ட்ட இருக்கும். சூழலும் கற்றுக் கொடுப்போம், சூழல் காட்டி கொடுப்போம். இப்ப அந்த அமைச்சர் நின்று பார்க்கிறார். பார்க்கும்போது அந்த பையனுடைய குணங்கள் மற்றவங்கள்ட்ட இருந்து இவன் பசிக்கு தீயாம கொடுக்குறான். ரெண்டு பேரும் சண்டை போட சண்டை போடக்கூடாது. இவன் அறியாம இவனா அந்த குடத்துல நல்ல பசங்கள் உள்ளவன் தானே, இவன் அவனுக்கு புத்தி சொல்றான் இல்லையா. அப்ப இந்த லட்சணங்கள் யாருக்கு வரும்? அப்போ மெதுவாக வந்து அந்த பையன்கிட்ட கேட்டால் அவன் அந்த வேண்டுவர் பேரை தான் சொல்கிறான். உங்கள் அம்மா இருக்காங்களோ அம்மா இருக்காங்கன்றான், அம்மா அப்பெல்லாம் இருக்கிறாங்கன்றான். சரி சொல்லிட்டு நேராக இவர் என்ன பண்ண, இந்த பையனை விட்டுட்டு அந்த அம்மாட்ட போயிட்டார். அந்த அம்மாட்ட போய் பார்த்துது வயசானவர் இருக்கிறார். ஆனால் தெரியுது, எனக்கு தெரியுது அம்மா ஒரு 12-13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கூட நான் கொடுத்தேன்லாம். அம்மா ஐயா நீங்க உங்களை தானே கேட்டுட்டு இருந்தேன், அன்னைக்கு தந்து போனீங்க, ரெண்டு நாள்ல வருவீங்கன்னு பார்த்தேன், வரவே இல்லையே, யார் நீங்க எங்க போனீங்க இல்லையா, ஏன் எங்க போனீங்கன்னு. அதை விடுங்க, அது பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அந்த பையன் எப்படி இருக்கிறான், ஆனா அங்க விளையாடுறாங்களா யாருன்னா கரெக்டா அந்த பையனை சுற்றி வரணும். எந்த பையனை இவர் அடையாளம் கண்டாரோ அந்த பையன் தான் நீங்க தந்துட்டு போன பையன், கன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்ப அந்த குணங்கள் எப்படி இருக்குதுன்னா
அந்த வேடு கூட்டத்தில் இருந்தாலும் அந்த வேடுவ குணங்கள் அங்கே என்ன ஆகாது, போட்ட தனித்தன்மையாக இருக்கும். நீங்கள் கண்டுபிடிங்களா, உங்களே பார்க்கலாம். பத்து வேட்டை இருந்தாலும் நீங்கள் ஒரு தனித்தன்மை உங்கள்கிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது இயல்பு. இப்போ இவன்கிட்ட என்ன இருந்ததுன்னு சொன்னால், அந்த பையன் அவங்க கூட தான் இருக்கிறான், அதே மாதிரி தான் லாங்குவேஜ் பேசுகிறான், அதே மாதிரி தான் சாப்பிட்றான், அதே மாதிரி தான் ட்ரெஸ் போட்டிருக்கான், அவங்க கூட தான் விளையாடுறான். ஆனால் இயல்புக்குள்ள அவங்கள்ட்ட இருந்து இவனுடைய குணம் எப்படி இருக்குது, மாறி இருக்குது. இவரு பார்த்தார், உடனே சொன்னாரு, நான் அந்த பையனை அழைச்சிட்டு போட்டுமான்னு கேட்டார். முத முடியாதுன்னு சொன்னா, அப்புறம் என்ன யோசனை தெரியல, உங்க பிள்ளையும் நீங்க கேட்குறீங்க, ஏன்னா அவளுக்கு பிள்ளை இருக்குது, அதனால ஐயா நீங்க கூட்டுருக்க. பட் அவன் வரேன்னு சொன்ன, அவன் நான் வரேன்னு கூட்டுப்பாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, அவன் எங்கே தான் நல்லா இருக்கணும், எங்கள் கூட இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவன் நல்லா இருக்கணும், கூட்டுப்போங்கன்னு பையனை கூப்பிட்டு வந்து, டே இவர் தான்டா உங்கள் அப்பா, இவர் தான் உன்னை என்கிட்ட மட்டும் தந்துட்டு போனாரு சின்ன போங்க, ஆமாம் நீங்கள் தான் எனக்கு அம்மா. அவர் யாரோ வந்துட்டு அவர் கூட தலை பார்க்குறீங்களா, இக்கே பார்க்குறீங்களா, என்ன நான் உங்களுக்கு என்ன கஷ்டப்படுதுனே, நீங்கள் எனக்கு சாப்பாடு தரலாம் பரவாயில்ல, துணி தரலாம் நான் இங்கேயே தரணும், உங்கள் கூட கிடப்பேன், அட்டம் பிடிக்கலாம், ஏன்னா படகுன்னு பாசம் விட முடியாது, நான் விடமாட்டேன்னு சொல்லி அந்த அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அவர் கூட போக மாட்டேன்னு சொல்லி. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, சரிப்பா ஒன்று வச்சுக்க, நீ வந்து என் கூட உனக்கு கூப்பிடுறது நான் வந்து எதுக்குன்னா, நீ யாருங்கிறது உனக்கு காட்டுறது, அதான் எனக்கு தெரியுமே, இந்த அம்மாவுக்கு ஏன் நான் அதை விட்டதா இருக்கீங்க, நான் வேடம் தான்ங்கிற மாதிரி அவன் சொன்னான். நீ இப்போ பழகினதை வச்சு வாழ்றத வச்சு நீ சொல்லிட்டு இருக்கிற, எல்லாரும் அப்படிதான் ஏமாந்துட்டு இருக்காங்க, வாழ்கிறதை வைத்து வாழ சூழல்களை வைத்து நாமளும் அப்படின்ட்டு ஒரு கர்மாக்காக நீங்கள் அந்த கதையில் உட்காந்துருப்பீங்க, அந்த கல்லில் உட்காந்துருப்பீங்க, அந்த கடையில் உட்காந்துருப்பீங்க, அந்த வீட்டில் உட்காந்துருப்பீங்க, அந்த வாழ்க்கை உங்களுக்கு நடக்கும். ஆனால் உண்மையான உங்களுடைய நிலை என்பது அது உங்களை பூர்வீகம் உணர்ந்தவர்களால் மட்டும்தான் தெரியும். அப்போ இது இந்த அமைச்சருக்கு தெரியும், இந்த அம்மாவுக்கு தெரியாது, அவனுக்கும் தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான், நம்ம இங்கே உள்ள வந்தானே பிறந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், இதான் எனக்கு அம்மா, இது என் சகோதரன், இவங்கெல்லாம் கூட வந்துருக்கேன் ஆங்கிறத சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஒரு லேசாக ஒரு செக் கொடுத்தார், சரி ஒன்று வைப்போம், நான் இப்போ உடனே ஒன்று கொடுக்க நான் சொல்லலை, ஆனால் நீ இங்கே உள்ளவ இல்லை, நான் ஒன்று கொடுத்தது தான், அந்த அம்மா சொல்லுது, நீ அந்த அம்மா நம்புறிய நம்புகிறேன், ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது உண்மைதான அது எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி கூட சொல்ல சொல்லியிருப்பீங்க, அதனால நான் அந்த அம்மா விட்டு நான் வரமாட்டேன்னு, சரி ஒன்று பண்ண பண்ணி வர வேண்டாம், நான் வந்து உங்களுக்கு என்ன நடத்துகிறேன்னா பாடம் நடத்துகிறேன், அந்த பாடம் நடத்துறது உங்களெல்லாம் நான் என்ன பண்ணுறேன்னா இதை கொஞ்சம் நல்ல மேல்நிலைக்கு நான் கொண்டு வரணும், பாடம் கொடுப்பீங்களா, என்ன பாடம் கொடுப்பீங்க, இவன் எனக்கு உடனே ஆர்வம் வந்துச்சு, ஆனால் மற்ற பசங்களா என்ன பாடலாம், பாடாக போதும் இல்லையா, இது அறிவு என்ன பண்ணுதுன்னா தயாராக இருக்குது, பத்தி பிடிச்சிக்கிறது. இவங்களாம் மனப்படி வாழக்கூடியவங்க, ஒரு பையனும் இதுக்கு ஒத்துக்கல், ஆனா இந்த பையன் உடனே என்ன சொல்லிட்டான், எனக்கு சொல்லிக் கொடுங்க நான் கத்துக்கிறேன், டப்புன்னு என்ன பண்ணாரு, முதல்ல இந்த குதிரை ஏற்றத்துக்கு இவனை கூட ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டேன், ரெண்டு பசங்களையும் கூப்பிட்டு நீங்களும் வாங்க, ஏன்னா இவனுக்கு ஒரு துணை இருந்தால் தான் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பசங்க மூணு பசங்களை கூட வச்சுட்டு இந்த பையனையும் சேர்த்து குதிரை ஏறது ஏற ஏற உழுந்துட்டு இருக்காங்க, குதிரையாவது சாதாரணம் இல்லையே, அப்புறம் இவர் மேலே உட்காந்துட்டு மற்ற பசங்களெல்லாம் வச்சுட்டு குதிரை ஓட்டுறாரு, எல்லாம் பயந்துடுச்சு அவங்க ஓட்டாங்க. ஆனால் மொதல் ரெண்டு நாள் அழுதவன் பயந்தவன் மூணாவது நாள் என்ன ஆயிடுன்னா ஸ்ட்ராங்காக இருப்பான். அந்த மொதல் ரெண்டு நாள் மட்டும் என்ன ஆயிடுச்சுது, நம்ம உழுந்துருவோமோ எழுதுறோமோ ஒரு பயம், மூணாவது நாள் வருது அந்த குதிரை சொல்லி கொடுக்குற பொழுது அந்த குதிரையில் அவருடைய அசால்தான். இன்னும் ரெண்டு நாள் நடத்தணும்னு சொன்னான், நீங்கள் இறங்கிங்க நான் குதிரை ஓட்டுறேன், என்ன ஆயிடுச்சு, மீதி மற்ற பசங்களும் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒன்றா தான் வாழ்ந்தாங்க, ஒரே இடத்துல தான் வளர்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னார்னா, நுண்ணியே நூல் விளக்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் வெளியில் கற்றுக்கிட்டாலும் உண்மை அறிவியல்
உங்ககிட்ட உள்ள நீ யாருங்கிறது. இப்போ பாருங்க, அத்தனை பையன்களுக்கு மத்தியில் அவங்களுக்கெல்லாம் இது ஏறலை, படிக்கணும்னு சொல்லணும்னா வெறுத்துட்டான், குதிரை ஏறதுங்கிறது பயந்து தான். அப்புறம் போகும்போது ஈவனுக்கு அந்த லாபம் வந்துட்டுது, இவர் இறங்கி பார்த்தாரு அந்த குதிரையில் ஏறப்ப பார்த்தா அந்த ராஜா ஏறக்கூடிய அந்த ஸ்பீட், அந்த தோரன் அப்படி காலை வச்சு அப்படி தூக்கி போட்டு இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போ அந்த அதில் இருக்கிற அவங்களுடைய கர்மா இருக்குது, அதை தான் நம்மளும் ரத்தத்தில் இருக்குமா, ரத்தத்தில் என்ன பண்ணாங்களே என்ன கர்மான் இருக்கும், ரத்தத்தில் இருக்குதுன்னு சொன்னால் இப்பவுமே நம்ம உடைச்சிடலாம். என்ன அக்கா தாச்சு ரெண்டு வரையும் கூப்பிடுங்க, ஒரு அம்மா அப்பா ரத்தம் தானே, இவளுக்கு மட்டும் தனியாக பாட்டில் வாங்கி அடிச்சு இவளுக்கு வேற பாட்டில் அடிச்சாங்களா, யோசிச்சு பாருங்க. ஒரே ஜீன்ஸ்ன்னு சொன்னா அது கடுன்னு போன மாதிரி இருக்கும். ஒன்று என்ன பண்ணோம், பயந்து அடுத்துக்கு ஒதுங்கும். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம், ஒரே ரத்தம் தான். அப்ப ஏன் இந்த பணம் வந்தது, ரத்தத்தில் இல்லை, தீங்கிறதுல இல்லை, அதெல்லாம் நான் சொல்லுவேன். நீ சாப்பிட்றதுனால எல்லாம் புத்தி வரும்னு சொல்றதெல்லாம் சும்மா யாபாரத்துக்கு வச்ச வேலை. இது எங்கே ஒட்டி கொண்டு இருக்குது, உன்னோடு உன் கர்மா நீ பிறக்கும் போதே உன்னுடைய தத்துவத்தை அது ஒட்டி கொண்டிருக்கிறது. அந்த தத்துவத்தை என்ன பண்ணணும், தூசி தட்டி காட்டு, கண்ணாடி இருக்குது மூஞ்சி தெரியவே இல்லை, என்னன்னா டஸ்ட் டஸ்ட்டாக இருக்கும், அதை அழகாக தொடச்சி அப்படி நீட்டினா நான் இவ்வளோ அழகாக இருக்கிறேன்னு போகணும். அதுக்கு முன்னாடி வரும் தெரியாது இல்லையா. இப்போ இந்த பையனுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, எனக்கு இவ்வளோ திறமை இருக்குதா, இது மட்டும் இல்லை, இப்போ நீ பார் அடுத்த கூப்பிட்டு வந்தார், மற்ற பசங்களையும் கூட வச்சார், வாட்ஸ் சென்டர் சொல்லித்தாரன்னா, வாட்ஸ் சென்டர் சொல்லித்தாரன்னா, பசங்களும் சரின்னா வாழ் குடிக்க முடியல. இவங்க அப்படி கொடுத்தோன்னா அந்த வாழை வாங்குறது, அதை சுற்றுறது, அந்த இல்லையா அந்த வாழ் சண்டைகள்லாம் இருக்குத, அதெல்லாம் ரெண்டு நாள் மூணு நாளில் அனாசயமாக அவனுக்கு வருது. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தா வாழ் சண்டை, அந்த குத்து சண்டை, என்னென்னலாம் ஒரு அரசனுக்குள்ள வித்தைகள் உண்டோ அத்தனையும் சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அவனை செக் பண்ணுறார், அங்கேருந்து உணர்ந்து அவனால் உணர முடிகிறதா. ஏன்னா முதல் மாட்டேன்ல சொன்னான், ஏமாறு இதுதான் நான் இருக்கிறதா சரிங்களா சொன்னான். அப்போ அவன் தெளிவு வரணும் இல்லையா, அந்த தெளிவுக்காக என்ன பண்ணான்னு அந்த தேவை சொல்லி கொடுக்குறாரு. இப்போ குதிரை ஏற்றம், வாழ் சண்டை, குத்து சண்டை, இது இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ணணும் அப்படி சொல்ல ஆரம்பிச்சுன்னு நான் சொல்கிறேன். தர்மப்படி பேசணும், வேலை ஆரம்பிச்சிச்சு இருக்கும். ஒரு மெழுகுவர்த்தியை வச்சு அப்படி ஏற்றிட்டீங்கன்னா கவக பண்ண எல்லாம் தெரியும். ஒரு சின்ன மெழுகுவர்த்தி, ஒரு பெரிய அறை இருந்தாரு இல்லையா, ஒரு தீபம் போதும், சாதாரணம் இருக்கும். அதை ஏற்றது தான் நமக்கு தெரியாது. நம்ம இருட்டில் வந்து தடம் பிடிச்சிட்டு இருப்போம், வருஷக்கணக்காக இருட்டில் வாழும். ஆனால் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதை வெளிச்சமாக பண்ணக்கூடிய, எங்கள் அப்பா அப்படித்தான் இருந்தார், எங்கள் அம்மா அப்படிதான் இருந்தேன், நாலு மணி ஆச்சுன்னா தெருவில் வச்சு தின்றுருவோம், கதவை சாத்தி படுத்துருவோம். அந்த ஓலை கூரை வழியாக சூரிய வெளிச்சம் உள்ளே வரும்போது அவன் உதிச்சுக்கிட்டு சொல்லி வந்துட்டு இருந்தோம். ஒரு வருஷம் ஒரு ஞானி வர்ற சொன்னார், ஏன் இருட்டில் இருக்கு, ஒரு பிள்ளைக்கு பூராங்க அடிச்சிச்சு இருட்டில் தெரியாது, பாய்க்கு கிடக்கும் போது பூராங்க அடிக்கிறது அது இதெல்லாம் அப்போ சொன்னாங்க. ஏன்னு நைட்டில் யாரும் கண்ணு தெரியுது, ஏன் தெரியலாம்னா கண்ணு தெரியாதா, தெரியும். அப்புறம் நைட்டில் ஏன் தெரியல, இருட்டுல நைட்டு இருட்டு தான், ஆனால் நைட்டை வெளிச்சமாக்கலாம் இல்லையா, எப்படி ஆகுங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு தீபத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நைட் பார்த்து பார்க்கணும், ஆச்சரியமாக போச்சு இல்லையா. அப்போ அங்கே இப்போ அந்த நாலு மணிக்கே சாப்பிடக்கூடிய கேஸு இருக்கும், வெளிச்சம் இருக்குல்ல அப்புறம் சாப்பிடலாம், முழு வீட்டில் வந்து அந்த ஜாலியாக லைட்டை போட்டு அந்த வாழ்க்கையை மாற்றம் வந்து விட்டது. அறிவு பயிற்சி வருது, அது குரு பயிற்சியாளர்தான் இல்லையா. இப்போ நம்மள்கிட்ட வருவோம், நம்மளுக்கு இப்போ தனியாக இருக்கிறார். இப்போ அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு அந்த அரசனுடைய கம்பீரம் தோற்றம் அதெல்லாம் வந்துடுச்சு. இப்போ அவன் கூட உள்ள நண்பர்கள்லாம் ஓடி வந்து, வா நம்ம விளையாட போகலான்னு அப்படி வந்து கையை பிடிச்சி எடுக்கிறான்.
நான் கூப்பிடுறேன்னா அங்கே நின்று நீ கூப்பிடணும், வரியான்னு கேட்கணும். வந்து தப்பு டிமெண்ட்லாம் கையை பிடிக்க கூடாது, கட்டி பிடிக்க கூடாது, இதெல்லாம் நல்லது இல்லைன்னா ஆச்சரியப்படணும். என்னடா இதுக்கு முன்னால தோளுக்கு மேலே கை போட்டோம், எடுத்துட்டு போனோம், அப்போ தான் யாரு நாங்கள் உண்மை உணர்வு வருகிற பொழுது இவருக்கு தான் கை தருந்தேன்.